நம்ம சன் டிவியில் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் இரவு 9:30 ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் ராசாத்தி. இந்த சீரியலோட ஹீரோயின் ராசாத்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பயோகிராஃபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராசாத்தி சீரியலில் ராசாத்தியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் டெப்ஜானி மொடாக். இவங்க மார்ச் 20, 1996 கொல்கத்தாவில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வயசு 23. இவங்களோட அப்பா அபூர்வா மொடாக், அம்மா மீதா, அதோட இவங்க நந்தினின் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. டெப்ஜானி கொல்கத்தாவில் இருக்கிற எஸ்டி ஜான்ஸ் டயசிஸ்டன் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. இவங்க 11th படிச்சுட்டு இருக்கும் போதே சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் வந்ததுனால ஸ்கூலிங்க முடிச்ச உடனே நடிக்க வந்துட்டாங்க. டெப்ஜானி 2013 நாக் அவுட்ங்கிற பெங்காலி படத்துல ஹீரோயினா நடிச்சு சினிமாவில் அறிமுகமானாங்க. தொடர்ந்து 2014 கேங்ஸ்டர் கிங்ங்கிற பெங்காலி படத்திலையும், டோல் ஃப்ரீ நம்பர் 143ங்கிற தெலுங்கு படத்திலையும் நடிச்சாங்க. ஆனா இதுக்கப்புறமா டெப்ஜா சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைக்கல, இதனால சீரியல்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. டெப்ஜானி முதன் முதல்ல கலர்ஸ் பங்களாவில் ஒளிபரப்பாக்குன அபூன்ஜான்ங்கிற பெங்காலி சீரியல்ல ஆண்டராவா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா பக்தர் பகவான், ஸ்ரீ கிருஷ்ணா, குண்டோ பிலர் மலா, ஓம் நமச்சிவாயம், குஞ்சோ சாயான்னு வரிசையா பெங்காலி சீரியல்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நேரத்துல நம்ம ராசாத்தி சீரியல்ல நடிச்சிட்டு வந்த பவானி ரெட்டி திடீர்னு விலகிட்டாங்க. அந்த வாய்ப்பு டெப்ஜானிக்கு கிடைச்சது. பெங்காலி படங்கள்லயும் சீரியல்கள்லயும் நடிச்சிட்டு வந்த டெப்ஜானி ராசாத்தி சீரியல் மூலமா தமிழ் ஆடியன்ஸுக்கு அறிமுகமாயிருக்காங்க. ராசாத்தி கேரக்டருக்கு இப்ப நடிக்கிற டெப்ஜானி நல்லா இருக்காங்களா, இல்லனா இதுக்கு முன்னாடி நடிச்ச பவானி ரெட்டி நல்லா இருந்தாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பயோகிராஃபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.